தமிழகத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விவசாயிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அதிகபட்சமான இழப்பீட்டுத் தொகையை தமிழகம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். சுமார் 9,400 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெறப்பட்டுள்ளதாகவும், பூச்சி தாக்குதலால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க தமிழக அரசே 45 கோடி ரூபாய் செலவில் பூச்சி மருந்துகளை தெளித்து விவசாயிகளை பாதுகாத்ததாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயத்தின் உபத்தொழிலுக்கு உதவும் கால்நடைகளை பாதுகாக்க ஏராளமான கால்நடை மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக ஒரே நேரத்தில் 840 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேளாண் பொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து அவற்றை ஏற்றுமதி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் இருப்பாங்க. காலையில 8 to 12 o'clock, மாலை 4 to 7 o'clock அங்கேயே மருத்துவர் இருப்பாங்க. நீங்க போய் பரிசோதனை செஞ்சு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.